வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பதிவில் எப்பவும் போல் சில முக்கியமான குறிப்புகள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, செல்வம் பெருகி நிலைக்க என்ன பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு வரும், ஆனால் கண் தங்காமல் போயிடும். சில பேருக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஆனால் சேர்த்து வைக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த பரிகாரங்களை பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். சரி, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சூழலில் வந்து பார்த்திங்கன்னா, செல்வத்தினை சேர்க்க போராடும் மனிதர்களே நாம் அனைவரும். செல்வனத்தை தேடி ஓடாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். திரைக்கடல் ஓடியும் திறமையும் தேடும் என்பது பழைய மொழி. நாமும் செல்வத்தினை சேர்க்க அரும்பாடுபடுகிறோம். செல்வத்தை சம்பாதிப்பதும் அதை நம்மிடம் நிலைக்க வைப்பதும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிலையை மாற்ற சில எளிய தாந்திரிக பரிகாரங்கள் இங்கே தெளிவுபடுத்திக்கிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லவங்கப்பட்ட பொடி இருக்கு இல்லையா, அதை சிறிது எடுத்து ஒரு பச்சை நிற துணியில் மடித்து பச்சை நூலால் கட்டி மணி பர்சலோ அல்லது சட்டப்பையிலோ எப்போதும் வைத்துக்கொள்ளவும். ஓகேங்களா, லவங்கப்பட்ட பொடி செய்து வச்சுக்கணுங்க. சரிங்களா, அடுத்து பசுமையான வெற்றிலை ஏதாச்சும் ஒன்று எடுத்து எந்த நல்ல காரியங்கள், பண சம்மந்தமாக காரியங்கள் ஏதாச்சும் போகும்போது உடன் வைத்துக்கொள்ளும். ஒரு வெத்தலையை மட்டும் நம்ம கூடவே வச்சுருப்போம். நல்ல பச்சை நிறத்தில் இப்போ சொல்லி பண்ணால் ஒரே ஒரு இலையை மட்டும் வெட்டலை மட்டும் வாங்கி கையில் வச்சுட்டு போங்க. நிலக்கரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனா கிருஷ்ண சக்தி உண்டு. அதனை ஒரு சிறு துண்டு எப்போதும் உடன் வைத்துக்கொள்ளும். ஓகேங்களா, நிலக்கரிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் நிலக்கரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, ரூபாய் தாளை எப்போதும் சுருளாக கட்டியே பணப்பட்டியில் வைத்து கொள்ள வேண்டும். சுழற்சி சக்தி உண்டாகி செல்வமானது பெருகி தங்கும். ரூபாய் தாளை எப்போதும் நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாதுங்க. அதை சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து சுழற்சி ஆகிட்டே இருக்குங்க. தினமும் ஏதேனும் ஒரு நாணயத்தை இரண்டு கைகளும் பிடித்தபடி உங்கள் தேவையினை மனமாற வேண்டி அந்த காசுகளை சேமித்து வந்து மாசக்கடை சேமித்த படத்தில் வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக வழங்கவும்ங்க. இதை பண்ணிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு அப்படி ஒரு செல்வ சேமிப்பு ஏற்படும்ன்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம், எந்த விஷயத்திற்காக பணத்தை செலவிட்டாலும் செலவிடும் பணத்தினை கையில் வைத்து நெஞ்சிற்கு நேராக பிடித்து பிறர் அறியாதவாறு ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி என்று ஐந்து முறை கூறி செலவிடும். அதாவது என்ன, ஓம் ஸ்ரீம் நமக லட்சமாக திரும்பி வா வசி வசி என்று அஞ்சு முறை சொல்லிட்டு அந்த காசை கொடுங்க. முக்கியமான காரியங்கள், பண சம்பந்தமான விஷயங்களுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சக்தியே அருள்வாய் போற்றி ஓம் என ஆறு முறை உச்சரித்து உடன் வைத்து கொள்ளவோங்க. சரிங்களா, அடுத்தது மாதச்சம்பளமாகட்டும், இல்லை சுயத்தொழில் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை வியாபாரம் செய்கிறவங்க, இல்லை தொழில் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் சரி, வருவாயில் ஒரு பகுதி வந்து எப்பவுமே வந்து முதல் செலவாய் வந்து உப்பு வாங்கிறதுக்கோ இல்லை மல்லிகை பூ வாங்கிறதுக்கோ ரெண்டும் வாங்குவது முதல் செலவாக இருக்கணும். சரிங்களா, அடுத்தது பணப்பெட்டியில் பெரிய தொகையில் வைக்கும்போது ஆறு விற்றலைகள் மூன்று பாக்குகள் சேர்த்து வைக்கும். சரிங்களா, ஆறு விற்றலை மூன்று பாக்குகள் சேர்த்து வைக்கும். அடுத்தது, மகாலட்சுமி படத்திற்கு தினமும் காலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி போய் காட்டி வருவது பண விஷயத்தில் மிகச்சிறந்த வசியங்க. இதை மறக்காமல் எல்லாருமே செய்யணுங்க. மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றத்தில் திரி போட்டு விளக்கேற்றிட்டே வரணுங்க. குழந்தைகள் வளரும்போது முதல் பல்லை பால் பற்கள் என்கிறோம். அவ்வாறான பால் பற்கள் ஏதேனும் ஒன்று பையிலோ பணப்பட்டியிலோ வைத்தால் செல்வம் பெறும். சரிங்களா, அதனால் அந்த பல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும். தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்வம் செழிக்குங்க.
வடகிழக்கு மூலை. சரிங்களா, வடகிழக்கு மூலை. அடுத்து கல்லுப்ப வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் எல்லா மூலைகளிலும் சிறிது போட்டு வச்சா தீய சக்திகள் ஊறும், பணம் நமக்கு பெருகுங்க. அடுத்தது பணப்பெட்டி சந்திர பெட்டியாக இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும். வசதி இல்லைன்னா பச்சை நிற பட்டு துணியில் பணப்பை செய்து அதனுள் சிறிய சந்தனக்கட்டை ஒன்று போட்டு வச்சிங்கன்னா சந்தனம் இருப்பதை வளர்க்கும் சக்தி உள்ளது. ஓகேங்களா. அடுத்தது வருமானத்தில் 5% தானத்திற்கென போட்டு வைங்க. மாதம் ஒரு நாள் அது தானமாக கொடுங்க. கொடுப்பது பெருகுங்க, கொடுப்பவர் கெட்டு போவதில்லைங்க. சரிங்களா. அடுத்தது முக்கிய காரியமாக தொழில் விஷயமாகவோ வெளியே போகும்போது ஒரு அருங்கப்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பச்சிலை ஒன்றையோ பறித்து பையில் வைத்து செல்ல காரியம் நிச்சயமாக வெற்றியடையுங்க. ஓகேங்களா, அருகம்புல் தாங்க. அடுத்தது சாம்பிராணியும் மருதாணி விதையும் வெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபார ஸ்தலத்தில் தூபமிட தீய சக்திகள் கண் பிரஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும். மகாலட்சுமி நம்மிடத்தில் வந்து நடமாடுவாள். சரிங்களா. ஸோ இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதில் யூஸ் பண்ணி பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே சொன்ன ஒரு ஃபீட்பேக் வச்சு தான் நம்ம இந்த தொகுப்பை உங்களுக்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணி நல்ல வளமான வாழ வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.